நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையில் வந்திருக்க வேக்கன்சிஸை பற்றி நாம் பார்க்கலாம். இதுக்கு கல்வி தகுதின்றதை பார்த்திங்கன்னா எனி டிகிரி யூஜி பிஜி நீங்கள் படித்திருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பர்வைசர், எக்ஸிக்யூட்டிவ், ரீடர் இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் மேன் பவர்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் நாம் டெய்லி மூணு விதமான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதோடைய நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும். ஸோ இன்றைக்கி முழுமையான தகவலை நம்ம பார்க்கலாம். இதோடைய அப்ளை லிங்க் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். ஸோ பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் அண்ட் கன்சல்டிங் இந்தியா லிமிடெட்லேருந்து வந்திருக்க மிக முக்கியமான வேகன்சி. இதில் நாம் டேரக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய அட்மிஷன் நம்பரு ப்ளஸ் அப்ளைடு நம்பர் ஆஃப் போஸ்ட், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர், ரீஜனு, ஸ்டேட்டு, சிட்டி, அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்க்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது இதோடைய முழுமையான வேக் நோட்டிஃபிகேஷனை நம்ம பதிவை நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க கொடுத்துருக்க பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் அண்ட் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட்டில் என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் போஸ்டர்ஸ்க்கு. ஸோ கீழ்கண்ட போஸ்டர்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியுடையவர்கள்ன்றது போட்டிருக்காங்க. மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 60,000 ரூபா. எடிட்டரு இங்கிலீஷ் நியூ டெல்லி, ரெண்டு பேர் எடுக்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ப்ராசஸ் இன் அட்லீஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் டிசிப்ளின் இன் இங்கிலீஷில். ஸோ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனி ஆக்ஸ்பர்ட் புக் எடிட்டிங்கில், அந்த மாதிரி எடிட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 வருடம் உங்கள் கையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மாதத்திற்கு 60,000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ நல்லா நீங்கள் எடிட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷை பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். டு அசிஸ்டட் எடிட்டிங், ப்ரூஃப் ஆஃப் எடிட்டிங், இன்னர் அண்ட் லேஅவுட் எல்லாமே உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி. ஸோ இதில் அவங்க வந்து கொடுக்குற சேலரி வந்து பார்த்திங்கன்னா 60,000 ரூபா. ஏஜ் லிமிட் வந்து 40 வயசுக்குள்ளாமல் இருக்கணும், ஓகேங்களா? இந்த கேட்டகரி எல்லாமே அவங்க 60,000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் எடிட்டர் நியூ டெல்லி, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. கிராஜுவேட் டிகிரி ஃப்ரம் ஏ ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன் விச் இஸ் த ரிகனைஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் அலாங் சூஸ்டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டு இன் ஜேர்னலிசம். ஸோ இந்த ஜேர்னலிசம் ஏதாச்சும் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்க அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங்குவேஜை பற்றி உங்களால் எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், நாலேஜ் இன் கவர்மெண்ட் ரூல்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், டீலிங் வித் ஆதர்ஸ், ரைட்டர்ஸ், பிக்சர்ஸ், ஃபோட்டோகிராஃபர், ஸ்டைலிஸ்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு 40,000 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ப்ரூஃப் ஆஃப் ரீடர், ப்ரூஃப் ரீடருக்கு பார்த்துட்டிங்கன்னா கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் 25,000 ரூபா மாத சம்பளம் கொடுக்குறாங்க. ஏதாச்சும் யூனிவர்சிட்டி வித் சவுண்ட் நாலேஜ் இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ சவுண்ட் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், இது இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ரூஃப் ஆஃப் ரீடிங்கில். ஸோ ப்ரூஃப் ரீடிங் பேசிக் லாங்குவேஜ் கரெக்ஷன், ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருந்தால் உங்களால் கரெக்ஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு 25,000 ரூபா உங்களுக்கு மாதத்திற்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏதாச்சும் டிகிரி ஜெர்னலிஷம் அந்த மாதிரி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் கிராஜுவேஷன் இன் பிஜி டிப்ளமோ அட்வர்டைஸ்மெண்ட் த மார்க்கெட்டிங் வித் 2 இயர்ஸ் மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், சப்ளை த புக், கிராஜுவேட் பிஸ்னஸ் ப்ரொமோஷன். 25,000 ரூபா சேலரி கொடுக்குறாங்க இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இது மாதிரி வேரியஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல சம்பளம். ஏதாச்சும் ஒரு டிகிரி யூஜி பிஜி அந்த மாதிரி ஏதாவது டிகிரி பிடிச்சிருந்தாலும் மார்க்கெட்டிங், அடுத்து மார்க்கெட்டிங் சூப்பர்வைசர், எம்காம் 4 இயர்ஸ் பண்ணியிருக்கணும், புக்ஸை பற்றி அவங்க நாலேஜ் டெவலப் பண்ணியிருக்கணும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஸ் பர் நாம்ஸ், என்ன கவர்மெண்ட் நாம்ஸ் இருந்தாவோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க செலெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ டிஏடிவி ரிட்டன் அண்டு ரைட்டன் எக்ஸாமுக்கு கொடுக்குறது இல்லை, ஓகேங்களா? அப்ளிகேஷன் டேட்டா ஒன்லி ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பிஇசிஐஎல் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு கரியர் செக்ஷனில் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை லிங்க் நான் ஏற்கனவே முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இதில் ஏதாச்சும் குரீஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ணுறதுல இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் இந்த நோட்டிஃபிகேஷனில் ப்ராப்ளம் தெரிஞ்சிச்சுன்னா அதை மெயில் அடிக்க அவங்க மெயில் பண்ணலாம்னாலாம். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 7/7/2021 அன்றைக்கி இது க்ளோஸ் ஆகிடுது, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட்டுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்றது இப்போ நம்ம பார்த்தலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே வேலிடேஷன் கரெக்டாக இருக்கணும். உங்களுடைய செல்ஃப் செலக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை செலக்ட் பண்ணணும். ஸோ என்டர் பேசிக் டீட்டெயில் அப்லோடு யுவர் பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே, அப்லோட் ஸ்கேன், ஃபோட்டோ, சிக்னேச்சர், பர்த் சர்டிஃபிகேட், உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணணும். 750 ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ 500 ரூபா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் போஸ்ட் அப்ளைடு, ஓகேங்களா?
ஸோ ஓபிசிக்கு 500 ரூபா, எஸ்சிஎஸ்டிக்கு 350 ரூபா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேட்டகரியில் அமௌண்ட் கம்மியாகிட்டே இருக்கும். இது வந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 7/7/2021. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனல் இன்னும் நிறைய காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.